கடந்த 9ஆம் தேதி ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆசியாவின் முதல் அரசு சாரா மருத்துவமனையாக இருந்து பின் அரசு எடுத்து நடத்தி வரும் மருத்துவமனையில்தான் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைத்திருக்கிறது. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு சஞ்சய் ராய் என்பவரை மேற்குவங்க காவல்துறை கைது செய்தது. ஆனால் பிரேத பரிசோதனையில் கிடைத்த ஆதாரங்களின்படி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கவே அதிகம் வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகின்றன. இப்படியான குளறுபடிகள் இருக்கவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது வழக்கு. இந்த நிலையில்தான் மருத்துவமனையும் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த கலவரக்காரர்களை அனுப்பியதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சிகளே இந்த நாச வேலையை செய்ததாக முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மேலும் மாணவி சடலம் இருந்த துறையின் கட்டிடங்களில் சில பகுதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை காப்பாற்றும் வேலையை ஆளும் அரசு செய்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆதாரங்களை அழித்த பின்னர் சிபிஐ என்ன விசாரணை மேற்கொள்ளும் என்னும் கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதையும் நாம் புறம் தள்ள முடியாது. மருத்துவமனையில் கலவரம் நிகழ்த்திய 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மம்தா பானர்ஜி இன்று பேரணி சென்றார். இது தவிர நாளை நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தையும் அறிவித்துள்ளனர். இப்படியாக இந்த சம்பவத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எக்ஸலத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா தெப்நாத் என்னும் ஹேஷ்டாக் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதே வேளையில் தேர்தல் நேரத்தில் முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த துரு ராத்தி எங்கே என்னும் கேள்வி எக்ஸலத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் போலி செய்திகளை பரப்புவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மகுவா மொய்த்ரே கூறியிருக்கிறார். இது தொடர்பாக 2 வீடியோக்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தன் 36 மணி நேர பணியை முடித்த பின்பு தன் டைரியில் மேற்படிப்பில் கோல்டு மெடல் வாங்க வேண்டும் என எழுதி வைத்திருக்கிறார் அந்த மாணவி. எப்போதும் படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் நிர்வாகத்தில் நடந்த குற்றத்தை இவர் கண்டுபிடித்ததாகவும் அதனால் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்னும் தகவல் சொல்லப்படுகிறது. பெண் ஒருவருக்கு பணி சூழலில் பாதுகாப்பு இல்லாததுதான் தற்போது கேள்வியாக எழுந்துள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டுதான் மருத்துவர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்து போராடியும் வருகின்றனர். நாட்டையே உலுக்கியிருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள், குறிப்பாக பெண் தலைவர்கள் குரல் எழுப்பாமல் இருப்பது விவாதமாக மாறியிருக்கிறது. இந்த கொலையை செய்தது யாராக இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும். இதுதான் அவரது பெற்றோர் உட்பட மற்றவர்கள் வைக்கும் கோரிக்கையாகவும் இருக்கிறது.